Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பெயிண்ட் வந்து செய்ய போறோம். எப்படி வந்து பெயிண்ட் செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு வந்து என்னென்ன பொருள்லாம் தேவைன்னு பாத்தீங்கன்னா கேசரி பவுடர், மஞ்சத்தூள், ஸ்கெட்ச், வாட்டர் கலர், போஸ்டர் கலர், இங்க் இது எல்லாத்தையும் வச்சு நம்ம வந்து செய்ய போறோம். அதுக்கு முக்கியமா வந்து ஷாம்பு தேவை. ஒயிட் கலர்ல என்ன ஷாம்பு இருந்தாலும் வந்து எடுத்துக்கோங்க, அப்படிலாம் லைட் கலர் இருந்தால் எடுத்துக்கோங்க, ஆனால் பிளாக் கலர் வேற எதனா கலர்ல இருந்தால் அதை வந்து எடுக்காதீங்க. இப்போ வந்து வாட்டர் கேன் மூடி வந்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அது எல்லாத்துலேயும் வந்து நம்ம வந்து ஷாம்பு வந்து ஊற்றிக்கலாம். ஒரு மூடிக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஊற்றிக்கலாம். ஒரு ஷாம்பு வந்து ரெண்டு மூடிக்கு வந்து கரெக்டாக வந்துச்சு, அதனால் நான் கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லாத்தையும் வந்து ஊற்றி வந்து எடுத்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் லைட் கலரில் இருக்கிறதுனால நான் வந்து இது எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஷாம்பு இல்லைன்னா உங்கள்கிட்ட இருக்கிற ஒயிட் கலரில் ஷாம்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷாம்புலாம் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்துலேயும் வந்து ஊற்றி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே யூஸ் பண்ணியிருந்த ஸ்கெட்ச் இருக்குது பார்த்தீங்களா, நான் வந்து ரெட் கலர் வந்து ஸ்கெட்ச்சு வந்து எடுத்துருக்கேன். இப்போ அந்த ஸ்கெட்ச்சுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மூடி மாதிரி இருக்கும், அந்த மூடியை கழட்டிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சில் வந்து கலர் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கலரில் வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றி ஊற்றி நம்ம வந்து இதுமாதிரி அமுக்கணும்னா இதுமாதிரி கலர் வந்து வெளியில் வந்துடும். அந்த கலர் தான் வந்து நம்ம வந்து பெயிண்ட் செய்ய போகிறோம். ஒரு குச்சோ கரண்டியோ வச்சு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா கலர் வந்து நமக்கு கிடச்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெட் கலர் வந்து கிடச்சிடுச்சு. பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஷாம்பு வச்சு செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான பெயிண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெட் கலர் வந்து கிடச்சிருச்சு. நீங்கள் வந்து ஸ்கெட்ச் தான் யூஸ் பண்ணணும் இல்லை, உங்கள்கிட்ட ரெட் கலரில் இங்க் இருந்தால் கூட வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா குங்குமம் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து மெரூன் கலர் குங்குமம். இந்த குங்குமத்தை வந்து நான் வந்து ஷாம்புவில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து கலக்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் பிங்க் கலரில் வந்து கிடச்சிருச்சு. வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல, ஆனால் நேரில் பார்க்கும்போது டார்க் பிங்க் கலரில் வந்து கிடச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ரெட் கலர் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வந்து நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கேசரி பவுடர். எல்லார் வீட்லேயுமே வந்து பொதுவாக கேசரி பவுடர் வந்து இருக்கும். அப்படி உங்கள்கிட்ட மஞ்சள் கலரில் கேசரி பவுடர் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட வந்து ஆரஞ்சு கலரில் இருந்து தான் வந்து ஆரஞ்சு கலர் வந்து எடுத்துக்கிறேன். அப்படி இது உங்கள்கிட்ட இல்லைன்னா ஸ்கெட்சஸ் க்ரையான்ஸ் அதை மாதிரிலாம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் வந்து உருக்கி அதில் வந்து ஊற்றிக்கோங்க. இப்போ அடுத்தது மஞ்சத்தூள் வந்து எடுத்துக்கலாம். மஞ்சத்தூள் உங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக இருக்கும், அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக வந்து எடுத்துக்கலாம். அதிகமாக எடுத்து நம்ம இதுமாதிரி மிக்ஸ் பண்ணால் எல்லோ கலர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து நம்ம வந்து இங்கு வந்து எடுத்துக்க போகிறோம். இங்கு இல்லைன்னா நீங்கள் வந்து உஜாலா கூட வந்து எடுத்துக்கலாம். அப்படி உங்கள்கிட்ட உஜாலாவும் இல்லைன்னா நீங்கள் வந்து ப்ளூ கலரில் வந்து போஸ்டர் கலர் பெயிண்ட் கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ப்ளூ கலரில் பென்னில் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஜெல் மை கூட வந்து எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வாட்டர் கலரில் க்ரீன் கலர் வந்து எடுத்திருக்கேன். அது வந்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணால் க்ரீன் கலர் வந்து கிடச்சிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு கலர் வந்து நம்ம செய்யணும். அதுக்கப்புறம் க்ரீன் கலர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து என்ன கலர் செய்ய போகிறோன்னு பார்த்திங்கன்னா பிளாக் கலர். பிளாக் கலருக்கு வந்து கறித்தூள் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ கறித்தூள் வந்து தீர்ந்துருச்சு, அதனால் வந்து நான் போஸ்டர் கலர் வந்து எடுத்துக்கிட்டேன். அந்த பிளாக் கலர் பெயிண்ட்டு நீங்கள் கறித்தூள் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா மிக்ஸ் பண்ணோடனே பிளாக் கலரில் வந்து நமக்கு வந்து கிடச்சிரும். அதுக்கப்புறம் போஸ்டர் கலரில் ரெட் கலர் பெயிண்ட்டும் வாட்டர் கலர் பெயிண்ட்டும் ஒயிட் கலரும் வந்து எடுத்து ரெண்டுத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெட் கலரை விட அதிகமாக ஒயிட் கலர் வந்து எடுத்துக்கணும். அப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பேபி பிங்க் கலரில் வந்து கிடைக்கும். அதுக்காக தான் அந்த கலரும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட போஸ்டர் கலரில் ஒயிட் கலர் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ வாட்டர் கலர் பெயிண்ட் இருக்கிறதுனால நான் அதை வந்து எடுத்துக்கிறேன். இப்போ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஒரு பேபி பிங்க் கலர் வந்து ரெடி ஆகிடுச்சின்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து எட்டு கலர் வந்து செஞ்சுருக்கோம். எட்டு கலருமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப ரொம்ப ஷைனிங்காகவும் இருக்குது. ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான வீட்டில் இருக்க ஷாம்புவும் வீட்டில் இருக்க பொருள் வச்சு செய்யறதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பூ வந்து வரைஞ்சி வச்சுருக்கோம். அந்த பூவில் வந்து எல்லா பெயிண்ட்டும் வந்து அடிச்சிக்கலாம். எப்படி அடிக்குதுன்ட்டு நீங்களே பாருங்கள், எவ்வளோ சூப்பராக அடிக்குதுன்ட்டு. நல்லா ஷைனிங்காக தான் இருக்குது, நம்ம கடையில் வாங்குகிற பெயிண்ட் மாதிரி தான் வந்து இருக்குது. எனக்கு வந்து டிராயிங்லாம் அவ்வளோ தெரியாது, அதனால் சிம்பிளான ஒரு பூ வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன்.
நீங்களும் வந்து இந்த வீட்டில் வந்து இந்த பெயிண்ட் வந்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது. ஷாம்பில் செஞ்சதுனால வந்து ரொம்ப ஷைனிங்காகவும் இருக்குது, நுரலானா வரலை, ஆனால் பெயிண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்து வேலை தான். ஷாம்பில் வந்து நமக்கு என்னென்ன கலர்லாம் தேவையோ அந்த கலரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுற வேலை தான். இப்போ எல்லாமே அடிச்சாச்சு, இப்போ அவுட்லைன் வந்து கொடுத்துக்கலாம். அவுட்லைனும் கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும்ன்ட்டு. நல்லா தான் வந்து பெயிண்ட்லாம் அடிக்குது, கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்கள். இப்போ ஹாய் சொல்ல சொன்ன 2 குட்டீஸ்க்கு வந்து ஹாய் சொல்லிக்கலாம். ஜான்சி மான்சி இவங்க 2 பேருக்கு வந்து ஹாய். வீட்லேயே பத்திரமா ஆன்லைன் கிளாஸ்லாம் வந்து அட்டன் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்மளுடைய கிராஃப்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு, நம்மளுடைய ஃப்ளவரும் ரெடி ஆகிடுச்சு, பெயிண்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய வீடியோ வந்து முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.